Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மினி சாக்கோ லவா கேக் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த லாவா கேக் செஞ்சிடலாம். நம்ம இன்றைக்கி லாவா கேக் வந்துட்டு அவனில் செய்ய போகிறதில்ல, மைதாவும் ஆட் பண்ண போகிறதில்ல, எக் எதுவுமே இல்லாமல் சூப்பராக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஹெல்த்தியான மினி சாக்லேட் லாவா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. இந்த ராகி மாவு கூட நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு அரை கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் சுகரையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கால் கப் வந்து மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க, அதை உருக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பேட்டர் வந்து ரொம்ப வாட்ரியாக ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பணியாரம் பேன் எடுத்துக்கலாம், அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக ஆட் பண்ணிக்காதீங்க, ஹாஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், பாதி அளவுக்கு வந்துட்டு மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா இதுலேயும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நடுவில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சாக்லேட் வந்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு அது மேலே வந்து அகெயின் மாவு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து மாவு போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாக்லேட் அவ்வளோத்தையும் ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் மாவு ஊற்றி கவர் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் அடுத்த சைடு வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க. நமக்கு பேஸ் வந்து நல்லா வெந்ததுமே நமக்கு ஈஸியாக ஃப்ளிப் பண்ண வரும். இப்படி எல்லாத்தையும் மாற்றி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மாற்றி போட்டு அகெயின் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் வெந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம்.
சூப்பர் ஹெல்த்தியான லாவா கேக் ரெடி. இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான நம்மளோட சாக்லேட் மினி சாக்லேட் லாவா கேக் ரெடி. உள்ளாடி நல்லா கூயாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் போகுதும். நம்ம இது பேக் பண்ணி எடுக்கிற மாதிரியே இந்த லாவா கேக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சாக்லேட் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.